படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தை கறந்துட்டீங்களா, இல்ல டேவிட் மோசஸ் கறந்துட்டீங்களா, இல்ல கடைசி வார்த்தை கறந்துட்டீங்களான்னு தெரியல. எப்படியோ கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் இந்த நாள்ல நம்ம ஒரு கடைசியான வார்த்தை, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசிய இந்த கடைசி வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். மிகவும் முக்கியமான வார்த்தைகள் இது எல்லாமே. ஆசாக்கா சொல்லிட்டாங்க, எல்லா வார்த்தையும் முக்கியமான வார்த்தை. இதோட இயேசு வந்து முடிக்கிறாரு, நானும் செய்தியை முடிக்க போகிறேன். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லூக்கா 23:45-46 வாசிக்கலாமா? லூக்கா 23:45-46. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. லூக்கா 23:45-46. சூரியன் இருளடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. சூரியன் இருளடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, ஒரு குற்றம் கூட செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. சேர்ந்து, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, ஒரு குற்றம் கூட செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. பாவியை மீட்க வந்த ஜகத்து ரட்சகனே, பாவியை மீட்க வந்த ஜகத்து ரட்சகனே, குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, ஒரு குற்றம் கூட செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு இந்த உலகத்திலே மனிதனை மீட்க வந்தவர். அவர் சொன்னார், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று சொன்னார். ஒவ்வொரு மனிதனும் வாழ்வு பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு, அதே நோக்கத்தோடு வந்தவர். நமக்கு அநேக வார்த்தைகளை கேட்டோம், 6 வார்த்தைகளை கேட்டோம். எல்லாவற்றையும் இயேசு செய்து முடிக்கிறார். செய்து முடித்துவிட்டு அவருடைய ஹோல் பர்பஸ் முடிஞ்சிருச்சு, அவருடைய பாடுகள் முடிஞ்சிருச்சு, அவர் சிலுவையில் அனுபவிக்க வேண்டிய எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இதற்கு மிஞ்சி அவரால் அனுபவிக்கிறதற்கு ஒன்றுமே இல்லைன்ற நிலைமை வந்துருச்சு. இதுக்கு மிஞ்சி அவரால் சுமக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளவுதான், எக்ஸ்ட்ரீம் போயிருச்சு. இதுக்கு மிஞ்சி ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியுது. அழகாக இங்கே லூக்கா ஒப்பிட்டு சொல்கிறார், திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் மட்டும் நடுவில் கிழிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன, தேவாலயத்தின் திரைச்சீலை இருக்கிறது, தேவாலயத்தில் வெளிப்பிரகாரம் இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். எல்லாரும் வெளிப்பிரகாரத்தில் நிற்க முடியும், பரிசுத்த ஸ்தலத்தில் சிலர் லேவியர்கள் ஆசாரியர்கள் இருக்க முடியும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மகா பிரதான ஆசாரியனாக இருக்கக்கூடிய அந்த பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை அவன் டே ஆஃப் அட்டோட்மெண்ட், பரிகாரம் செய்கிற அந்த நாளிலே அவன் வழி செலுத்தி அதோடைய ரத்தத்தை எடுத்து கொண்டு வந்து இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே போய் 7 முறை அவன் அதை தெளிப்பான்.
ஏன் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்க எல்லாம் பாவம் செய்துட்டாங்க, இவங்களுக்கு பரிகாரமாக இந்த ஆட்டுக்குட்டி பலியாகப்படுகிறது, இதோடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை ஏழு முறை பூரணமாக இருக்கும்படியாக தெளிப்பான். இங்கே எல்லாம் முடிந்தது அப்படின்ற வார்த்தைக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் மற்றவர்கள் கண்களுக்கு தெரிவதற்கு தடையாக, அங்கே தேவனுடைய சிங்காசனம் இருக்குது அப்படின்றனால தடையாக அங்கே திரைச்சீலை இருக்கும். சொல்கிறாங்க அது 12 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் அளவுக்கு இருக்குமா, திக்கான துணி, சாதாரணம் கிடையாது, நம்மளால் கையில் கிழிக்கிற மாதிரி கிடையாது, பெரிய துணி. ஆனால் இது என்ன ஆகுதுன்னா, மேலேருந்து கீழே, மேல் தொடங்கி கீழே கிழியுது, நடுவாக கிழிகிறது. அதோடைய அர்த்தம் என்னன்னா, இங்கே இனிமேல் ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் உள்ளே போய் ஒரு பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, பூரணமாக இருக்கும்படி ரத்தத்தை சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பூரணமான மகா பிரதான ஆசாரியனாகிய இயேசு சிலுவை மரத்திலே ரத்தத்தை சிந்திவிட்டார். இனி மகா பரிசுத்த ஸ்தலம் வெளிப்பிரகாரம் என்று ஒன்று இல்லை. இயேசுவுக்குள்ளாக வருகிற எல்லாரும் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய திருச்சபைக்கு வருகிறோம் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கிறது. அங்க ஒரு காரியம் ஓபன் ஆகுது. இயேசு எல்லாம் செய்து முடித்தேன்னு சொல்றாரு, இங்க புதிதாக ஒரு காரியம் தொடங்குகிறது. இயேசு கடைசியா சொல்றாரு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்கிறார். உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க, இயேசு சிலுவையிலே பாடுபட்டு கஷ்டத்தினால ரத்தம் போனதுனால செத்தார் கிடையாது. இயேசு சிலுவையிலே பாடுபட்டு எல்லாம் செய்து முடிச்சுட்டு அவர் அவருடைய விருப்பத்தின்படி உயிரை விட்டார். இயேசுவை ஜனங்கள் கொன்றார்கள் அப்படின்றது ஒரு பகுதி தான், இன்னொரு ஒரு பகுதி இயேசுவே தன்னுடைய உயிரை கொடுக்கும்படி அவர் விருப்பப்பட்டு கொடுத்தார். அவர் சொல்லி உயிரை விட்டார். இயேசு தெளிவா சொல்றாரு, நான் இவர்களுக்காக என் ஜீவனை கொடுப்பேன். யோவான் 10வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, யோவான் 10வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலிருந்தே இந்த காரியங்கள் வருகிறது. நானே நல்ல மெய்ப்பன், 11வது வசனத்தில் சொல்கிறார், நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி, அதில் 17வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக, 17, 18 பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அழகாக வந்திருக்கிறது, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு. நல்லா கவனிங்க, இயேசு சொல்கிறார், நான் யாருடைய ஜீவன், நம் கிடையாது, யாருடைய ஜீவன், எல்லாரும் சொல்லுங்க, இயேசுடைய ஜீவன். இயேசு சொல்றாரு, நான் என் உயிரை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார். அப்ப இயேசு சிலுவையில இயலாமையில உயிர் கொடுக்கல, ஏதோ விபத்தாயிருச்சு, ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, எத்தனையோ பேர் மரிக்கிறாங்களே, எத்தனையோ பேர் விபத்தில் மரிக்கிறாங்களே, ரத்தம் சிந்தி மரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் வேற வழி இல்லாமல் காப்பாற்றுவதற்கு முடியாமல் ரத்தம் சிந்தி ஏதோ ஒரு இதில் இறக்குறாங்க. ஆனால் இயேசு எல்லாவற்றையும் சிந்தினாலும், ரத்தம் சிந்தி முடித்தாலும், அவர் விருப்பப்பட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இயேசு தம்முடைய ஜீவனை கொடுக்கிற அதிகாரம் அவரிடத்துல இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரம் கிடைக்காது, எந்த மனிதனுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணி ஏமாந்தவங்களும் இருக்கிறாங்க. உயிர் நம்மளுடைய அதிகாரத்துல கிடையாது, உயிர் கர்த்தர் கொடுக்கிற தீபம். ஆனா ஜீவனுக்கு அதிபதியா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு அவர் விருப்பப்பட்டு தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். அவரே விருப்பப்பட்டு தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் உயிரை கொடுக்கிறார். உயிரை கொடுக்கிற அதிகாரம் மாத்திரம் இல்லை, அடுத்த வசனத்தில் இன்னும் தெளிவாக போட்டிருக்கு, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். Jesus had the authority over life. Jesus has the authority over life. அவரே உயிரை கொடுக்கவும் விருப்பப்பட்டு கொடுத்தார், அந்த உயிரை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் அவர் அதிகாரத்தை உடையவராக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்க, ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், இயேசு அவர் உயிரின் மேலே அதிகாரம் உள்ளவர்.
உங்களுடைய என்னுடைய எல்லா உயிருக்கும் அதிகாரியா இருக்கிறவர் ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லி வசனம் தெளிவா போட்டிருக்கு. அவரே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார், ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். அவரே உயிருள்ளவர், நானே உயிர் தழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஜீசஸ் இஸ் லைஃப். அவருக்கு அத்தாரிட்டி இருக்கு, அவர் அதிகாரம் உள்ளவர். அவர் தெளிவா சொல்றாரு, நான் அதிகாரம் உள்ளவர். அப்புறம் என்ன இங்க நடக்குது, ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று. அதுக்கடுத்து என்ன வருது, மூணு வார்த்தை வருது, மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். யாரோ ஒருத்தவங்களை கூப்பிட்டு சொன்னா எப்படி இருக்கும், மகா சத்தமாய் சொன்னார், சத்தமிட்டார், அப்படி முடியலை, மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். தட் ஷோஸ் பர்சனல் கனெக்ஷன், ஒரு தனிப்பட்ட நேரடி ஒரு உறவை சொல்லுகிறது போல. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னபோது உறவு துண்டிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். துண்டிக்கப்பட்டதோடு இல்லை, அவர் அதுக்கடுத்து உறவோடு இருந்தார். அவர் சொல்லுகிறார், பிதாவே என்று சொல்லுகிறார். அதில் என்னன்னா கூப்பிட்டு சொல்லுகிறார், கூப்பிட்டு சொல்லுகிறார். இது என்ன அப்படின்னா, நீங்கள் சங்கீதம் 31:5 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 31:5 இயேசு இந்த வார்த்தையை தம் சுயமாய் சொல்லவில்லை. இயேசு ஒரு முக்கியமான சங்கீதத்திலிருந்து, அநேகருக்கு தெரிந்த சங்கீத பகுதியிலிருந்து இதை சொன்னார். வாசிங்க சங்கீதம் 31:5. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர், நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். ஹல்லேலூயா. எல்லாம் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இயேசு சொல்லுகிறார், இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீதாக இருக்கும், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். இந்த ஒப்புவிக்கிறது அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒப்புவிக்கிறதுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் கமிட். ஆங்கிலத்தில் கமிட் அப்படின்னு வரும், இன்னும் சொல்லணும்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும். அதாவது நம்பி அதை கொடுக்கறது. இப்போ என்னுடைய முக்கியமான பொருள் நான் வெளியில் போகிறேன் ஏதோ ஒன்று அப்படின்னா, நம்பி யார்ட்டையோ கொடுத்துட்டு போகிறேன்னு வைங்க. இப்போ நாங்கள் எல்லாம் குடும்பமாக ஊரை விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா, நம்பி தெரிஞ்சவங்ககிட்ட இன்னொரு ஒரு வீட்டு சாவியை கொடுத்துட்டு போவோம், ஆமாவா இல்லையா? இயேசு நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது. திருத்துவத்தில் இருக்கிற தேவர், தேவனில் ஒரு தேவன் இயேசு, மன்னிக்கணும் தேவர்கள் தெரியாமல் வந்துருச்சு, தேவனில் ஒரு தேவன் இயேசு. இந்த இயேசு அவரையே தாழ்த்தி மனுஷ ரூபமாக இங்கே வருகிறார். இப்போ அட்டர் மோஸ்டா ஒரு மனுஷனுக்கு என்ன நிலைமையோ அந்த நிலைமைக்கு இயேசு வர்றார். அதாவது என்னன்னா, உங்களுக்கும் எனக்கும் மரண பயம்ன்றது ஒன்று இருக்கும், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை அப்படின்ற ஒரு மரண பயம்ன்றது இருக்கும். செத்ததுக்கு அடுத்து என்ன ஆகுன்றது தெரியலை. இங்கே கண்ண முன்னா கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மளுக்கு விசுவாசம் இருக்குது. இதுக்கு அடுத்து தான் அந்த விசுவாசம் வந்துச்சு. அதனால் இயேசுக்கு முன்னாடி இருக்கிறத பற்றி பேசுகிறேன். என்ன நடக்கும்னு தெரியலை. இந்த இதே சூழ்நிலையில் தான் சங்கீதக்காரன் 31 அந்த சங்கீதத்தை முழுசாக வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் நீதிமான் என்பதை சொல்லுகிறார், அவர் மேலே குற்றம் இல்லை என்பதை சொல்லுகிறார், அவர் பரிசுத்தமாய் வாழ்கிறார் என்பதை சொல்லுகிறார். ஆனால் துன்மார்க்கர்கள் இந்த தாவீதுக்கு விரோதமாக, சங்கீதக்காரனுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறாங்க. இப்போ தாவீதுடைய ஃபைனல் நிலைமை என்ன இருக்குன்னா, நான் சாகத்தான் போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு, நான் இப்போ என் ஆவிய கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன். துன்மார்க்கர்கள் எனக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்கிறாங்க, என்னுடைய எண்டு டைமுக்கு வந்துட்டேன். இப்போ என் ஆவிய நான் என்ட்ரஸ்ட் பண்ணி நம்பி பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன். ஏன் தெரியுமா, சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர், மறுபடியும் அந்த மரணத்திலிருந்து என்னை மீட்டுக் கொள்வீர், மறுபடியும் அந்த ஆக்கினையிலிருந்து மீட்டுக் கொள்வீர், அந்த எண்டிலிருந்து என்னை மீட்டுக் கொள்வீர் என்று சங்கீதக்காரன் சொன்னான். இப்ப இயேசு சிலுவையில சொல்றாரு, கர்த்தா பிதாவே என் ஆவியை உம்மிடத்திலே ஒப்புவிக்கிறேன் என்று சொல்கிறார். அதாவது என்ன பிதா இயேசு சொல்றாருன்னா, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அதே சூழ்நிலை போல, அடுத்து என்ன ஆகுன்றது இயேசுடைய கையில இல்லை. உயிரை கொடுக்கிற வரைக்கும் தான் இயேசுடைய கையில் இருக்கு. 100க்கு 100 தன்னை வெறுமையாக்கி இறைத்தன்மை இல்லாத ஒரு நிலை போல
ஒரு சூழ்நிலைக்கு இயேசு தன்னை ஊற்றி விடுகிறார். இந்த சூழ்நிலையில இப்ப நீங்களும் நானும் சாகுறோம், இறக்குற நிலைமை வருது அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? பரலோகம் போவோம். எப்படி இந்த நம்பிக்கை இருக்கு? கர்த்தர் என்னையே கொண்டு போவார், கர்த்தர் என்னையே எடுத்துக்கிடுவார். இதே எக்ஸாக்ட் சிச்சுவேஷன்ல இயேசு அவர் சொல்லுகிறார், பிதாவே என் ஆவிய உங்களை நம்பி ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு உங்களை பத்தி தெரியும். இந்த வசனத்தை கேட்ட உடனேயே கூட சுத்தி இருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இவர் எதை சொல்றாரு. தாவீது சங்கீதத்தில் சொன்ன அதே வாக்கை சொல்லுகிறார். இதோட தொடர்ச்சியில பாத்தீங்கன்னா இவர் நீதிபரர் என்று அநேகர் பேசுகிறத நீங்க பார்க்கலாம். ஏன்னா தாவீது நீதிபரர் என்று சொல்லுகிறார். இயேசு அதே மாதிரி சொல்றாரு, நான் ஒரு குற்றமும் செய்யல, நான் துன்மார்க்கர்கள் கையில் இப்ப நான் அகப்பட்டு இருக்கிறேன், இப்ப நான் என் உயிரை கொடுக்க போறேன், இது என்னுடைய அதிகாரத்துல இருக்கு, நான் உயிரை கொடுக்க போறேன். ஆனா இதுக்கு அடுத்து, இந்த மரணத்துக்கு அடுத்து நான் செய்ய வேண்டிய காரியங்கள், மூன்றாவது நாள்ல நான் உயிரோடு மறுபடியும் இந்த பூமியில எழ வேண்டிய காரியங்கள், இது எதுவும் என்னுடைய கையில இல்ல. இத நான் இப்ப பிதாவுடைய கையில நானே வாலண்டியரா ஒப்பு கொடுக்கிறேன். ஐ என்ட்ரஸ்ட் மை ஸ்பிரிட், ஐ கமிட் மை ஸ்பிரிட், என் ஆவியை ஆண்டவரை நம்பி நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு ஒப்பு கொடுத்தார். மூன்றாவது நாளிலே பிதா அவரை உயிரோடு எழுப்பினார். ஆமாவா இல்லையா? இந்த வார்த்தை குட் ஃப்ரைடேயோட முடியல, குட் ஃப்ரைடே அன்னைக்கே ஈஸ்டரோட தான் முடிஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. சிலுவை மரணத்தோடு அந்த இது முடியல, ஈஸ்டரோட தான் குட் ஃப்ரைடேவே முடிஞ்சிருக்கு. கடைசி சொன்ன வார்த்தையை கேட்ட உடனேயே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், ஆகா தாவீது சொன்னாரு இவர் என்னை மீட்டுக் கொள்வார் என்று சொன்னாரே. அதே போல இங்க இவர் சொல்லுகிறாரு, இவரையும் பிதா என்ன பண்ணுவாரு? மீட்டுக்கொள்வார். இவரையும் மறுபடி உயிரோடு எழுப்புவார். இவர் ஏதோ ஒரு வித்தியாசமானவர், இவர் நீதிபரர் என்பதை ஜனங்கள் புரிந்திருப்பார்கள். அதே போல இயேசு மூன்றாவது நாளிலே உயிரோடு எழுந்தார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் இயேசு எனக்காக சிலுவையில மரித்தார் என்று அநேக காரியங்களை சொல்லுகிறோம். இது இந்த இந்த ஏழு வார்த்தைகள் சரி, இயேசுடைய வாழ்க்கை, சிலுவை பாடுகள், மரணம், இது எல்லாம் சரி. எதுக்கு அப்படின்னா, நீங்க உங்க ஆவிய கர்த்தரை நம்பி ஒப்பு கொடுக்கலாம். நீங்க உங்க ஆவிய நூற்றுக்கு நூறு தேவனை நம்பி ஒப்பு கொடுக்கலாம். சத்தியபரனாகிய கர்த்தர் உங்களுடைய ஆவிக்கு உத்தரவாதியாய் இருப்பார். அவருடைய வார்த்தையை நம்பி, இயேசுவை நம்பி, இந்த உலகத்திலே தன்னுடைய பாவத்தை தன்னுடைய வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்திலே விசுவாசித்து ஒரு மனிதன் தன்னுடைய ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிறான் என்று சொன்னால், நிச்சயம் மறுபடியும் அவனை மீட்டு எடுப்பார். உயிர்த்தெழுதல் நாள் வரும், எல்லாரையும் உயிரோடு எழுப்புவார். உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனாகிய பரலோக பாக்கியம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல என்னுடைய ஆவியை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், என்னுடைய ஜீவனை நான் இழந்து போக கூடாதுன்னு நினைக்கிறேன், என் சுய முயற்சியில நான் இந்த உலகத்துல உயிரோடு இருந்துடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நிச்சயமா நம்ம இழந்து போயிருவோம். உலக தத்துவங்கள், உலக ஞானங்களை சார்ந்து நம்ம என் உயிரை காப்பாத்திக்கணும், இதை செஞ்சா அதை செஞ்சா நினைச்சோம்னா நம்ம இழந்து போயிருவோம். ஆனா இயேசுவுக்காக என்னுடைய ஜீவனை கூட இழக்கிறேன், நான் அவரை நம்பி என் ஜீவனை கொடுத்துட்டேன், இனிமேல் என் வாழ்க்கைக்கு பொறுப்பு அவரு, இனிமேல் என்னை நடத்த போறது அவரு, இனிமேல் என் ஊழிய பாதையில் அவரு, இனிமேல் எனக்கு போதிக்க போகிறவர் அவரு, என்னை போஷிக்க போகிறவர் அவர், எனக்காக நியாயத்தை பேச போகிறவர் அவர். ஒருவேளை துன்மார்க்கர் கையில நான் அகப்பட்டு மரிக்கிற நிலைமை வந்தாலும் மறுபடியும் என்னை உயிரோடு எழுப்புகிறவர் அவர் என்று சொல்லி என் ஆவியை அவருடைய கையில நான் ஒப்புவிக்க வேண்டும். என் ஆவியை அவருடைய கையில ஒப்புவிக்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு இது ஒரு நற்செய்தி. இயேசுவை நம்பி, இயேசுடைய வாழ்க்கையை நம்பி, பிதாவின் இடத்துல உங்க ஆவியை ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா, இயேசு மூன்றாவது நாள்ல எழுந்தது எவ்வளவு உண்மையோ, அதே போல இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பின அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலையும் செயல்படும். இந்த உலகத்துல ஒருவேளை மரண சூழ்நிலையில இருந்தாலும், வியாதியின் சூழ்நிலையில இருந்தாலும், வேதனையின் சூழ்நிலையில இருந்தாலும், எதுவா இருந்தாலும் ஆண்டவர் அந்த மரண பாதாளத்திலிருந்து உங்களை தூக்கி விடுவார். இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பின அதே வல்லமை, அந்த பிதாவுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலையும் செயல்படும். எனவே இந்த நாள் உங்களுடைய ஆவிய இயேசு பண்ணது போல பிதாவை நம்பி ஒப்பு கொடுங்க. நம்ம எல்லாம் எழும்பி நிற்கலாமா? எனக்காக தண்டிக்கப்பட்டீரே,
அதனால் நான் மன்னிக்கப்பட்டே, எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்று கொண்டேன், எனக்காக புறக்கணிக்கப்பட்டீ, அதனால் நான் ஏற்று கொள்ளப்பட்டேன், எனக்காக அவமானம் அடைந்து மகிமையிலே பங்கு பெற செய்தீ, எனக்காக அவமானம் அடைந்து மகிமையிலே பங்கு பெற செய்தி. உமக்கு ஆராதனை ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. உமக்கு ஆராதனை ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் சமாதானம் பெற்றவர்களாகி இருக்கிறோம். இயேசுவிடத்திலே வந்த நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நமக்கும் மரணத்தின் மேலே அதிகாரத்தை தந்திருக்கிறார். மரணம் நம்மை ஜெயிக்காதபடிக்கு மரித்தோரின் உயிர்த்தெழுதலை இயேசு நமக்கு வெளிப்படுத்தினார். இயேசு ஆவியை ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் மூன்றாம் நாளிலே அப்படியே இயேசுவை உயிரோடு எழுப்பினார். எல்லாருக்கும் மேலாக, எல்லா நாமத்துக்கும் மேலாக, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும்படியாய் மேலான நாமத்தை சுதந்திரித்தார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனுஷர்கள் இரட்சிக்கப்படும்படி இயேசு என்ற நாமம் அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை என்றபடி இயேசுவை பிதாவாகிய தேவன் எழுப்பி உன்னதத்திலே உயர்த்தினார். இதே நம்பிக்கை உடையவர்களாய் நாம் இருப்போம். இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். ஆண்டவருடைய வருகையிலே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் மறுரூபமாகி அவருடனே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்படுவோம். என்றென்றேக்கும் அவரோடு கூட இருப்போம். இதுவே நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிறது. ஆகவே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்லுவோம். இயேசு நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார், எல்லாவற்றையும் முடித்து விட்டார். நாம் எல்லாவற்றையும் பெற்று கொண்டவர்களாகி இருக்கிறோம். அந்த விசுவாச உடையவர்களாகி இருப்போம். அந்த நீதிமான் என்ற அந்த தகுதியுடையவர்களாய் நாம் இருப்போம். வந்திருக்கிறவர்கள் மத்தியிலே ஒருவேளை நீங்கள் குற்ற உணர்விலே வேதனைப்பட்டு ஒருவேளை இன்னும் மனம் திரும்பாமல் ஞானஸ்தானம் பெறாமல் ஏதோ பாவங்கள் தவறுகள் உங்களை அடிமைப்படுத்தி இருந்த ஆளுகை செய்திருந்தா இப்போது விடுதலை ஆகி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்கள் நாம் கண்களை மூடி தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபிக்கிற வேளையிலே உங்கள் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி காட்டுங்கள். ஆண்டவர் உங்கள் மேலே இறக்க வைக்கும்படியாய் இந்த புனித வெள்ளி உங்களுக்கும் புனிதமான ஒரு நாளாய் மாற அப்படிப்பட்டவர்கள் அர்ப்பணியுங்கள். இறக்க நிறைந்த ஆண்டவரே, கை உயர்த்தின ஒவ்வொருவருக்கும் மறுவாழ்வு தருவீராக. அவர்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நீர் அடிக்கப்பட்டு விட்டீர், அதை விசுவாசிக்க உதவி செய்யும். உம் மூலமாய் மீட்பை பெற்றுக்கொண்டு உம்முடைய உயிர்த்தெழுதலே அவர்களும் உயிர்த்தெழும்படியாக, கர்த்தாவே மறுரூபமாகும்படியாக கிருபை பாராட்டும். இந்த மன மாற்றம் அவர்களுக்குள்ளாய் புதிய காரியத்தை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே.